ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 30 நாளைக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது இன்னிலிருந்து 30 நாளைக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை அண்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆப்ஸ் ஒர்க் அவுட்ஸை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அண்டு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அண்டு ஷெடியூல் பண்ணியிருக்க மாட்டோம். இருந்தாலும் இன்னிலிருந்து ஒரு 30 நாள் தொடர்ச்சியாக டெய்லியும் காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு 4 விதமான எக்ஸசைஸை அண்ட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்கிறது மூலிமா ஒரு வித்தின் ஒரு 30 டேட்ஸ்லேயே உங்களுடைய வயிற்றில் இருக்க ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய அண்டு ஆப்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற ப்ராசஸிங்காக இருந்தாலும் சரி, கம்பல்சரி உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 விதமான எக்ஸசைஸ். அந்த 4 விதமான எக்ஸசைஸை அண்டு ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் அப்படியே வந்து செஞ்சு பாருங்கள். இப்போதைக்கு என்னால் வந்து வெளியே போக முடியல, ஏன்னா அங்கங்கே அண்டு ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்க வாசி சரியாக வீடியோ ஷூட் பண்ணுற இடத்துக்கு என்னால் போக முடியல, அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் அண்டு இமேஜஸை ஆட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து அண்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டோ டச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட் செய்கிற வாசிக்கு நம்ம வயிற்றில் இருக்கிற அண்டு கோர் மசில்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அண்டு அப்பர் அண்ட் லோயர் அண்ட் மிடில் இந்த 3 விதமான அண்டு மசில்ஸுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடச்சிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுருங்க. அடுத்ததாக அண்டு ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். ரிவர்ஸ் கிரன்ச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடியே வந்து இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் சீரியஸில் நம்ம இதை செய்யலாம். இதை வந்து 2வதாக செய்யுங்க. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பாடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளையத்தன்மைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நம்மளுடைய ஹப்பர் ஆப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்டு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டும் கூட. ஓகே, அடுத்ததாக பட்டர்ஃப்ளை ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதை பற்றி இதுவரை நம்மளோட சேனல் வந்து அந்த வீடியோஸ் போடல. உங்களுக்கு வீடியோஸ் இதுக்கான ட்ரைனிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் கண்டிப்பாக அது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உங்கள் பாடியை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பாடி வந்து நம்மளுடைய அப்பர் பாடியை அண்டு ரேஸ் பண்ணி அண்டு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம 4வதாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையான எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த 3 எக்ஸசைஸும் செஞ்சுட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் செய்வது மூலிமா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற ஒரு முக்கிய தசைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடைச்சிரும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 4 எக்ஸசைஸையும் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வித்தின் ஒரு 30 டேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கிற ஃப்ளாட்டை ரிமூவ் பண்ணி அங்கே ஆப்ஸையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இருந்தாலும் இது மாதிரி பல விதமான எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் டெய்லியும் அண்ட் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த ஃபியூச்சரில் போகிற எல்லா விதமான ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட வீடியோவும் அண்டு குயிக்காக மிஸ் ஆகாமல் வரும். அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் அண்டு கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். பை பை.